நாங்கள் இப்போது இந்த பூச்சிக்கொல்லி எந்தெந்த நோய்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தலாம், அப்புறம் ஸ்ப்ரேயிங்க்கு வந்து எந்த அளவில் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி இது மார்க்கெட்டில் வந்து என்னென்ன பிராண்டில் கிடைக்குது அப்படின்றத சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா இமீடியட்டாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுடைய ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். இந்த பூஞ்சான கொல்லியை வந்து ஆப்பிள்ல ஸ்கேப், அதே மாதிரி திராட்சையில சாம்பல் நோய் மற்றும் மிளகாயில வந்து சாம்பல் நோய், வாடல் நோய், அப்புறம் இலைப்புள்ளி நோய் இதை கட்டுப்படுத்த பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம திராட்சை அப்புறம் பப்பாயா போன்ற பயிர்களில் தாக்கக்கூடிய சாம்பல் நோயை கட்டுப்படுத்த கூட இதை பயன்படுத்தலாம். சாம்பல் நோய் தாக்கக்கூடிய எந்த வகையான பயிர்களை வந்து காப்பாற்ற வந்து இந்த நம்ம பூஞ்சான கொல்லியை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். இந்த பூஞ்சான கொல்லி இவ்வளவு நோயை கட்டுப்படுத்துதா? அப்போ இது எவ்வளவு அளவுல யூஸ் பண்ணணும் நீங்க சொல்லவே இல்லையே. இருங்க இருங்க இருங்க, ஏன் அவ்வளவு அவசரப்படுறீங்க? லேபிள் படி பார்த்தோம்னா 1 லிட்டர் தண்ணியில வந்து 0.4 கிராம் யூஸ் பண்ணா போதும். ஆனா நாங்க 1 கிராம் வரைக்கும் கூட இந்த ஃபங்கிசைடு வந்து நாங்க யூஸ் பண்ணலாம். இதனால செடிக்கு எந்த விதமான டாக்ஸிசிட்டி ஆகாது. அதே மாதிரி விவசாயிகளும் வந்து இது 1 கிராம் அளவுல யூஸ் பண்ணா நோய்கள் நல்லா கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒண்ணு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எப்பவுமே ஃபாக் மாதிரி வச்சு ஸ்ப்ரே பண்ணணும். தண்ணி வந்து ஒடிஞ்சு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஃபங்கிசைடு வந்து இப்போ மார்க்கெட்டில் என்ன பிராண்டில் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா இண்டெக்ஸ் அப்படின்ற பேரில் நாகார்ஜுனா கம்பெனிலேருந்து, அதே மாதிரி பூன் அப்படின்னு சொல்லி இண்டோஃபில் கம்பெனிலேருந்து, அதே மாதிரி சிஸ்தானே அப்படின்னு சொல்லி டவ் அக்ரோசைன்ஸ்லேருந்து, அது மட்டும் இல்லாமல் மைக்ரோமைன் அப்படின்னு அதாமா கம்பெனியில் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து வேறு பேரில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் பரவலாக விற்பனை ஆகிட்டுருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய தகவல்களை பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இப்போது சைன் அவுட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.